மல்டிக்ரெயின் நான் வந்து நான் அடை மாவுலேயே எல்லாம் போட்டு பண்ணுவேன். இது ரெட் கிட்னி பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, ரைஸ் பச்சரிசி, கொஞ்சம் புழுகரிசி, கொஞ்சம் எல்லாம் ஊற வச்சிட்டேன். அதோட ரெண்டு சில்லி, ரெட் சில்லி, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், சால்ட் போட்டு ரொம்ப நைஸாக இது பண்ணாமல் குறை குறைன்னு போட்டு அடை பண்ணுறது தான் இன்றைக்கி அடை தான் எங்கள் வீட்டில் நைட்டு. இது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லா மல்டிக்ரெயின்ஸ் இது எல்லாமே இருக்குது. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போது நான் வந்து இந்த அரைக்கி மாவு அரைச்சிட்டேன். இப்போ நான் இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மிளகாவை கிள்ளி போட்டுடுங்க. ஒரே ஒரு மிளகாய் ஆல்ரெடி இதில் ரெண்டு வரைச்சிருக்கேன், போட்டு தாளிக்க வேண்டிதான். தாளிச்சுட்டு அப்படியே இடுப்பு சட்டிலே தோசை வாங்க வேண்டியது. இப்போ இந்த அடை வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆனியன் வேணா ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம், தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரை பறித்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இந்த தாளிச்சு தான் இதில் கடையில் சேர்த்துட்டு இப்போ வடை தோசையை மெல்லிசாக போட்டு குறை குறந்தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை மாவு. இது நான் ஃப்ரைடே ஃபாஸ்டிங், அதனால் ஆனியன் எல்லாம் போடல, இல்லைன்னா ஆனியன் போடலாம். கோசா அரைச்சிருக்கேன் நானே. அரைக்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம எந்த சட்னியும் வச்சுன்னு சாப்பிடலாம். மிளகா பொடியும் நல்லாயிருக்கும், இஞ்சி ஊறுகாய் இருக்கும், இஞ்சி ஊறுகாய் நல்லாயிருக்கும். தவாவை சூடு பண்ணிவிட்டு இதில் இந்த இது மாவை மெல்லிசாக ஊற்றலாம். பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் நான் நைஸாக தான் இது பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக மரமரன்னு வரும். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு மரமரம் வரப்போல் சைடெல்லாம் கொஞ்சம் வயசு பண்ணுங்க. வேகட்டும். வேணா கொஞ்ச நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. மாவெல்லாம் ஊற வச்சு பண்ணுறது ஒரு ரெண்டு அரை மணி நேரத்தில் ஆகிடும். கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக ராஜ்மா கிட்னி பீன்ஸு, கொஞ்சம் ஜீரகம், மிளகாய் வத்தல், உப்பு போட்டு நல்லா குறை குறை நரைச்சிருக்கேன். அது மெல்லிசாக அரைக்காமல் அது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது வந்து எல்லா சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், வெல்லம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அவையில் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவையில் இல்லை. பசங்களுக்குள்ள ரொம்ப பிடிக்கும். எல்லா சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி எதுக்கும் சூட்டபிளாக இருக்கும், வெள்ளத்துக்கு ரொம்ப சூட்டாகும். என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுற அடை, எல்லா பருப்பும் போட்டு பண்ணுறது, நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதால நான் ஆனியன் போடல, ஆனியன் முருங்கைக்கீரெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். Thank you.
Thank you.